ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஜானி விலாக்ஸ் தமிழில் நமக்கு முன்னாடி இப்போ இருக்கிற இந்த ஐஸ்பர்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த பனிப்பாறையை உங்களுக்கு வந்து நான் வந்து சுற்றி காட்ட போகிறேன். நம்ம இப்போ நிற்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்க்டிக்காவில் சதர்ன் ஓஷன் சொல்லக்கூடிய கடல் மேலே தான். ஸோ இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது, இந்தியன் ஓஷன்னு சொல்லலாம். இந்தியன் ஓஷன் வந்து கீழே சவுத் போலை நோக்கி வரும்போது அதனுடைய பெயர் வந்து சேஞ்ச் ஆகி சதர்ன் ஓஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த சதர்ன் ஓஷன் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அண்டார்க்டிக்காவை பற்றின விஷயங்கள் நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த காண்டினெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐஸ்பர்க், பனிப்பாறை. பனிப்பாறை வந்து யூஸ்வலாக வந்து மூணில் ஒரு பகுதி வந்து கடலுக்கு மேலே இருக்கும், மிச்ச மூணில் ரெண்டு பகுதி வந்து கடலுக்கு கீழே இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்பர்க், அந்த பனிப்பாறை அப்படின்றது வந்து அவ்வளோ வந்து ஒரு பெரிய ஒரு பாறை. ஸோ இப்போ இந்த ஐஸ்பர்க்கில் பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டை தெரியுது இல்லையா? அந்த ஓட்டை வந்து எப்படி இந்த ஐஸ்பர்க்கில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி காற்றுனால. இங்கே வந்து காற்றுனுடைய வேகம் வந்து கிட்டத்தட்ட 200 km/h, சில டைமில் அது வந்து 250 km/h கூட வீசறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த காற்று தான் வந்து இந்த ஐஸ்பர்க்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அதுவாக இருக்கட்டும், இல்லை இந்த ஐஸ்பர்க்ஸுக்கு நடுவில் அந்த ஹோல் க்ரியேட் ஆகிருந்துச்சு இல்லையா, அதுவாக இருக்கட்டும், இல்லை இந்த ஐஸ்பர்க்ஸுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குகை மாதிரி தெரியுது இல்லையா, அதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபார்ம் பண்ணுறது பேசிக்கலாக பிகாஸ் ஆஃப் இந்த விண்டு. ஸோ இங்கே வந்து புயல் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப வந்து சாதாரணம். அதனால தான் இன்றைக்கும் வந்து நம்ம அண்டார்க்டிக்காவை வந்து உலகத்திலேயே மிகவும் குளிரான, மிகவும் காய்ந்து போன, ரொம்ப தட் மீன்ஸ் ட்ரையான, அதுக்கப்புறம் மிகவும் புயல் அதிகமாக வீசக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், சூரியன் வந்து யூஸ்வலாக ஒரு 9 மாதத்துக்கு அந்த ஹரைசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலப்பரப்பிலிருந்து கீழேயே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அண்டார்க்டிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா 9 மாதம் வந்து இரவு இருக்கும், மீதம் இருக்கிற 3 மாதம் வந்து சம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்மளை சுற்றி எவ்வளோ சின்ன சின்ன ஐஸ்பர்க்ஸ் இருந்துச்சுன்ட்டு. ஸோ இந்த ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் ஏன் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, சம்மர் சீசனில் ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த இடம் வந்து நம்மளுடைய ஒரு மெரினா பீச், இல்லை நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால், அந்த கடல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எப்படி தண்ணி மாதிரி இருக்குது, அதே மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வின்டர் சீசன் வந்தப்போ டெம்பரேச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட -80 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகிற பட்சத்தில் அந்த கடலே வந்து உறைஞ்சி போயிடும். ஸோ இப்போ பேசிக்கலாக இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த கடல் வந்து ஃப்ரீஸ் ஆயிருச்சு. இந்த ஐஸ்பாக்ஸ்லாம் வந்து அந்த கடலில் வந்து பயணித்து வந்தாங்க, பட் கடல் ஃப்ரீஸ் ஆனதுனால இந்த பனிப்பாறைகள் எல்லாமே வந்து அங்கேயே வந்து ஸ்டக் ஆகி நின்னாச்சு. ஸோ ஒரு 9 மாதத்துக்கு இந்த பனிப்பாறையினால் எங்கேயுமே மூவ் பண்ணவே முடியாது, இங்கே தான் இருக்கணும். மறுபடியும் இந்த வருஷம் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து இந்த கடல் வந்து ஃபுல்லாக உருகும். உருகி ப்ராப்பராக கடல் ஆனதுக்கப்புறமா இந்த பனிப்பாறைகள் வந்து இங்கிருந்து மூவ் பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் இதே பனிப்பாறை இங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி.
ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபுல் ஐஸ்பாக்ஸே நம்ம வந்து சுற்றி நடந்து வந்துட்டோம். இப்போ வந்து பின்பக்கம் அந்த ஐஸ்பாக்ஸினுடைய பின்பக்கத்தில் வந்திருக்கோம். நமக்கு முன்னாடி பார்க்கலாம் சூரியன், பயங்கர சூப்பரான ஒரு வியூ. அந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து இந்த பனிப்பாறைகளினுடைய அந்த ப்ளூ கலர் பார்த்திங்கனாலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது பார்க்குறீங்களா, இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி ஒரு பனிப்பாறைகள் தான், வந்து எல்லாம் சிக்கி கொண்டார்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பனிப்பாறைகள் வந்து இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 4-5 நாளில் வேறு வேறு இடத்துல இருக்கிற பனிப்பாறைகளை போய் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் என்னுடைய மற்ற வீடியோஸையும் பாருங்கள், நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு. டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஜானி வ்ளாக்ஸ் தமிழ்.